ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ராகி முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக அந்த முறுக்கு செஞ்சிடலாம். தீபாவளிக்கு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு நான் ராகி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். நான் எல்லாமே கடையில் வாங்கின மாவு தான் யூஸ் பண்ணுறேன். இதில் அரை கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். கால் கப் அளவுக்கு கடலை மாவும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த கப்புக்கு ராகி மாவு வளர்க்கீங்களோ அதுக்கு அப்படி கம்மி பண்ணி மீதிய பொருளை ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் நல்லா ஒன்று சேர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ இதில் நம்ம ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணுறேன். ஜீரகம் ஃப்ளேவர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கூட கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு எள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் பொறுத்தவரையும் நிறையா ஆட் பண்ணிடாதீங்க, கொஞ்சமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம வந்து காயப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். காயப்பொடி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கையை வச்சு நல்லா பினஞ்சி விட்டுருங்க. மாவு எல்லாம் நல்லா ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா பினஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சி எடுத்துக்கலாம். நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கிறேன். பாருங்க, நல்லா பினஞ்சாச்சு. மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. எனக்கு வந்து கால் கப் கிட்ட தண்ணி வந்து மீதி இருக்குது. இது வந்து நம்மளுக்கு தேவைப்படுற டைம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பினஞ்சிக்கலாம். ஒரு கப் தண்ணியும் கண்டிப்பாக தேவைப்படும். இதில் இப்போ கால் டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா பினஞ்சி எடுத்துக்கலாம். எதுக்காக எண்ணெய் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம முறுக்கச்சியில் நமக்கு வந்து மாவு வந்து ரொம்ப ஒட்டாது, அதுக்காக தான் எண்ணெய் ஆட் பண்ணுறோம். எண்ணெய் ஆட் பண்ணோன்னா பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முறுக்கை வந்து புனிஞ்சு எடுத்துடலாம். இன்றைக்கி நான் முறுக்கு புனிறதுக்கு ஸ்டார் நாசில் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேறு அச்சு வேணுன்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஸ்டார் அச்சு தான் எடுத்திருக்கேன். அதில் நம்மளுக்கு தேவையான அளவு மாவை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். மாவெல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம முறுக்கு புனிஞ்சிடலாம். ஒரு பிளேட்டு மேலே ஒரு கரண்டி வச்சுட்டு அது மேலே புனிங்க. அப்போனா நம்மளுக்கு வந்து எண்ணெயில் போட ஈஸியாக இருக்கும், முறுக்கும் நம்மளுக்கு உடையாது, அழகாக வரும். இப்போ நம்ம முறுக்கு புனிஞ்சு எடுத்தாச்சு. இதை நம்ம வந்து பொறிச்சு எடுத்துடலாம். அதுக்கு ஒரு எண்ணெய் சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம கரண்டியை அப்படியே வச்சிடலாம். உடனே எடுத்து விட்டுறாதீங்க, முறுக்கு வந்து உடஞ்சிரும். கொஞ்சம் நேரம் இருக்கட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஒரு கரண்டியை வச்சு மெதுவாக எடுத்து விடலாம். இப்போ ஒரு கரண்டியை வச்சு மெதுவாக எடுத்து விடுங்க. நம்மளுக்கு அழகாக வந்துடும் முறுக்கு, உடையும் செய்யாது, பார்க்கே அழகாகவும் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நீ இதை திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அந்த பொரியறது வந்து நல்லா அடங்கின பிறகு நம்ம முறுக்கு எடுத்துடலாம். அப்போ நம்மளுக்கு உள்ளெல்லாம் நல்லா மாவு வெந்திருக்கும். நல்லா வேகட்டு, வெந்ததும் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். புது மெத்தடில் முறுக்கு புனிறது எப்படின்னு காட்டுறாங்க பாருங்கள். இது என்னதுமா, இது எப்படி வரும்? அழகா வந்துருச்சு. இது எல்லாமே இப்படி புளிஞ்சு போட்டது தான் பாருங்க. எப்படி இருக்கு நீ, நம்மளுக்கு எடுத்து காமிக்கிறேன்.
இன்னும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு ஒரு பேட்ச் இங்கே போயிட்டுருக்கு. கடிச்சா விடுங்க. எப்படி இருக்கு? இல்லை முறுக்கு ரெடி ஆகிட்டு நம்ம இதை எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு எங்கள் அகேஷ் குட்டி ரிவ்யூ கொடுத்துருப்பாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கேன். பிடிச்சிருந்தால் அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த தீபாவளிக்கு இந்த முறுக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு இன்ஸ்டாலேயோ மெயிலையோ சென்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.